ஹை கைஸ், நேத்தி இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் முதல் T20 மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்தியா அபாரமான முதல் T20 மேட்ச்ல வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு தோல்விக்கு பிறகு கிடைக்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக ரசிகர்களுக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு ரசிகர்கள் எல்லாருமே இப்போ மகிழ்ச்சியில் இருக்காங்க. ஏன்னா இந்தியாவை ஆஸ்திரேலியா அணி ஏமாற்றி வேர்ல்டு கப் மேட்ச்சில் தோக்கடிச்சது. அதற்கு பிறகு நடந்த முதல் T20 மேட்ச், இந்த மேட்ச்சில் கூட இந்தியா ஜெயிச்சிருமா தோற்றுருமா அப்படின்ற அளவுக்கு கடைசி கட்ட வரைக்குமே மிகவும் பரபரப்பாக தான் அந்த மேட்ச் கொண்டு போனாங்க. ஏன்னா இந்திய அணி 208 ரன் சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான விஷயம்தான். இருந்தாலும் ஆஸ்திரேலிய அணி இப்போ ரொம்ப வலுவாக இருக்காங்க. அந்தளவுக்கு ஆஸ்திரேலியாவுடைய சீனியர் வீரர்கள் எல்லாருமே இருக்காங்க. அந்தளவில் இந்தியாவுடைய இளம் வீரர்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்த எல்லாருக்குமே காத்திருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா, கடைசி கட்ட வரைக்குமே இந்தியா ஜெயிக்குமா தோக்குமா அப்படிங்கிறது பரபரப்பாக கொண்டு போய் கடைசி பாலில் சிக்ஸ் அடிச்சு ரிங்கு சிங் அவர்கள் நாங்கள் இருக்கிற வரைக்கும் மேட்சை அப்படிலாம் விட்டுற மாட்டோம் அப்படிங்கிறத இன்னைக்கு நிலைநாட்டியிருக்காரு. ஏன்னா இவங்க தான் அடுத்த வருட வேர்ல்டு கப்பில் கண்டிப்பாக மிக முக்கிய பங்களிக்க போகிறாங்க. அதுதான் இப்போதைக்கு பிசிசிஐ முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த T20 மேட்ச்லாம் இந்த இளம்பியர்கள் எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அவங்க எல்லாருமே அடுத்து நடக்கக்கூடிய வேர்ல்டு கப் மேட்ச் கொண்டு போக போகிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இளம் வீரர்கள் அடுத்தது அவங்க தான் சீனியர் வீரராக மாற போகிறாங்க. அதனால் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ஜாம்பவான்கள் மற்றும் கிரிக்கெட் ரசிகர்களுடைய அனைவரும் கவனமும் இப்போது இவர்கள் மேலே தான் இருக்குது. இப்படி எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்ருக்க நிலமையில் இவங்க இன்றைக்கி என்ன பண்ண போகிறான்னு நினைக்கும்போது எல்லாருமே ஆஸ்திரேலிய அணி தட்டி தூக்கி இன்றைக்கி வின் பண்ணியிருக்காங்க. இந்திய அணியுடைய சீனியர் வீரர்கள் அணி ஃபைனல் மேட்ச்சில் பண்ணாத விஷயத்தை இன்றைக்கி நம்மளோட ஜூனியர்கள் எல்லாருமே சூப்பராக களமிறங்கி செஞ்சுருக்காங்க. இதை பார்த்து எல்லாருமே இப்போது அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டு மலையும் குமிச்சு வந்துட்ருக்காங்க. இந்த நிலைமையில் நம்ம தலை தோனியர்கள் ஒரு சில கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. இப்படியாப்பட்ட அற்புதமான ஆட்டத்தை அன்னைக்கு சூரியகுமார் யாதவ் வெளிப்படுத்தியிருக்காரு ஒரு கேப்டனாக. ஆனால் இவர் மட்டும் அன்னைக்கு கடைசி நிமிஷம் இறங்கி ஒரு 50 ரன் அடிச்சிருந்தா கூட இந்தியாவுடைய வெற்றியை கண்டிப்பாக உறுதி பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அன்னைக்கு அவருடைய மோசமான ஆட்டம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய தோல்வி ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஆனால் இன்னைக்கு அவர் ரொம்பவே அற்புதமாக விளையாண்டுருக்காரு. அவருடைய 360 டிகிரி அப்படிங்கிற பேட்டிங்கை இன்னைக்கு சூப்பராக வெளிப்படுத்தியிருக்காரு. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் இப்படியாப்பட்ட நேரத்தில் அடித்த அவர் அந்த மாதிரியான இக்கட்டான சுச்சுவேஷனில் ஏன் அடிக்கலை அப்படிங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது. எப்போதுமே என்றைக்கு நமக்கு கரெக்டான ஒரு சுச்சுவேஷன் அமையுதோ, என்றைக்கு நம்ம அடித்து ஆகணும் ஒரு கட்டாயம் இருக்கோ, அன்றைக்கி மட்டும் அவர் அடிச்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இன்னமும் கூட மகிழ்ச்சி ஏற்படுத்திருந்திருக்கும். ஆனால் எனக்கு இப்போது இவர் அடித்த பேட்டிங்கை பார்க்கும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. நானே மிரண்டு போனேன். பழைய சூரியகுமார் யாதவ் இப்போ தான் நான் பார்க்குறேன். ஆனால் அவருக்கு அன்றைக்கி ஸ்பேஸ் கிடச்சுமே சான்ஸ் கிடச்சுமே அடிக்காமல் போனதை நினைக்கும் போது எனக்கு இன்னமும் கூட வருத்தமாக இருக்குது. அப்படிங்கிற மாதிரி தலை தோனி இப்போ மிக முக்கியமான கருத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இளம் வீரர்கள் எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அடுத்த வேர்ல்டு கப்புக்கு இவங்கெல்லாம் ஒன்றா ஒத்துமையாக ஒழுங்காக ப்ளே பண்ணாங்க அப்படின்னா அடுத்த வேர்ல்டு கப்லையாவது கண்டிப்பாக இந்தியா கப் வின் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்படிங்கிற மாதிரி இளம் வீரர்களை பற்றின மிக முக்கியமான கருத்தை தலை தோனி அவர்கள் இப்போ பதிவு பண்ணியிருக்காரு. எப்போதுமே இளம் வீரர்கள் மேலே அதிகமாக கவனமும் அதிகமாக நம்பிக்கை வைக்கக்கூடிய நபர் அப்படின்னா தலை தோனி அவர்கள் தான். அந்த நிலமையில் இன்றைக்கி ஆஸ்திரேலிய அணியவே இந்திய அணி அசால்ட்டாக தோக்கடிச்சதை பற்றி தலை தோனி அவங்கள பெருமைப்படுத்துகிற விதமாக பல விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. இதனால் ஒட்டுமொத்த இந்திய இளம் வீரர்கள் எல்லாருமே மிகப்பெரிய மகிழ்ச்சி கொண்டாடத்திலிருக்காங்க. தலை தோனி சொன்ன மாதிரி சூரியகுமார் யாதவ் இன்றைக்கி அடித்த மாதிரி அன்றைக்கி அடிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா வின் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. தலை தோனி சொன்ன கருத்துக்கள் எந்தளவுக்கு உண்மையான பதிவுகள், அடுத்து வரக்கூடிய வேர்ல்டு கப் மேட்ச்சில் இங்கே இருக்கக்கூடிய யாரெல்லாம் மிகப்பெரிய நட்சத்திர வீரராக திகழ போகிறாங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.